அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடாதொடை மணப்பாகு. இந்த ஆடாதொடை மணப்பாக எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆடாதொடை மணப்பாகில் என்னென்ன பொருள் சேருது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி செய்ய போகிறோம், அதோடய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். ஆடாதொடை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, சளி ரோகங்கள், சளி, இருமல், ஜன்னிவாதம், தலைவலி, ஒற்றை தலைவலி, குழந்தைகளுக்கு வரக்கூடிய அத்துணை சளி, இருமல், ஜுரம், எல்லாத்துக்குமே அருமையான ஒரு அருமருந்து. இது ஒரு கை கண்ட அனுபவ முறை. சித்தர்கள் சொன்ன ஒரு கை கண்ட அனுபவ முறை. எல்லாமே சளி ரோகங்கள் சம்மந்தமான மூலிகைகள் தான் அதில் செய்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஆடாதொடை மணப்பாகு எங்கே கேட்டாலும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நல்ல சளி, இருமல், நுரையீரலை புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஒரு மருந்து அப்படின்னா அது ஆடாதொடை மணப்பாகு அப்படின்னு. இது வந்து கற்கண்டு பொடி. இந்த கற்கண்டு பொடியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை, தூதுளம், தூதுரட்டி, தூதுவளை அப்படின்னு சொல்லுவாங்க. சளி ரோகங்கள் சம்மந்தமான விஷயங்களுக்கு தூதுவளையே முதலிடம் வகிக்கும். இது பெருந்தும்பை, பேய் மிரட்டு இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சளி சார்ந்த, இருமல் சார்ந்த நோய்களுக்கு சிறந்த ஒரு மூலிகை. இது இந்த இலை பார்த்திங்கன்னா ஆடாதொடை எல்லாருக்குமே தெரியும். ஆடுதொடா மொழி வாசை அப்படின்னு பேர். இது சங்கன் இலை. சங்கன் வந்து இலை வந்து பார்த்திங்கன்னா அதோட இலையில் வந்து பார்த்திங்கன்னா மூனையில் முள் இருக்கும். இது இஞ்சி. இஞ்சியை வந்து நம்ம தோல் சுவி எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே காட்டுறோம். இஞ்சி அதாவது முத்தனை இஞ்சியாக இருக்கணும். மிளகு வந்து பார்த்திங்கன்னா பாயிலிங், அதாவது ஆயில் எடுக்காத மிளகாக இருக்கணும், கருமிளகு. அதுதான் நல்ல பலன் தரும். இது வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சாதி சுரணம், தாளிச்சாதி சுரணம், ஓமவல்லி. இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா ஓமவல்லி, சீம்பாலப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சளி ரோகங்களுக்கு, இது ரொம்ப சித்தவர்களுக்கு தெரியும். இது ஓம உப்பு. இது பச்சை கற்பூரம். இதில் சேரக்கூடிய சரகுகள் ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிட்டு வரோம். பச்சை கற்பூரம், சித்தரத்தை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். தொண்டை கம்மல் எல்லாத்துக்குமே நல்லா அருமையாக இருக்குது. சித்தரத்தை இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து தான் இந்த ஆடாதொடை மணப்பாகு செய்ய போகிறோம். அந்த செய்முறையை நேரடியாக இப்போ நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாக நசுக்கி கஷாயம் எடுத்துக்கணும். ஆமாம், எல்லாத்தையுமே கஷாயம் ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு கஷாயம் எடுத்து வடித்து எடுத்துக்கணும். வடித்து எடுத்து அதன் முறை பிரகாரம், கற்கண்டு பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மணப்பாகு முறை பிரகாரம் செஞ்சு குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு வெந்நீரில் கலந்தோ அல்லது நேரடியாகவே கொடுத்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இழுப்பு, ஜன்னி, மாந்தம், நுரையீரல் பலகீனம், அடர்ச்சி, மூச்சு அதிக மூச்சு வாங்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து பசியின்மை, அரோசிகம், சுவையின்மைன்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு, அச்சதம், நாக்கில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாக்கு உறிஞ்சி இருக்கும், நாக்கில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன புளி மாதிரி இருக்கும், சாப்பிடாதுங்க. அதே மாதிரி முதியவர்களுக்கும் ரொம்ப அதீத இருமல், தாங்க முடியாத இருமல், நைட்டு பூரா இருமுறாங்க. இதை இவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். இந்த எல்லாத்தையுமே நம்ம காட்டில் சரக்குகள் அத்தனையும் ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு இதை கஷாயமாக மாதிரி கஷாயம் வைக்கணும். நல்ல சாரமாக வந்து நல்லா அந்த கஷாயம் கொதிச்சு வந்துருக்கு பாருங்கள். வடிகட்டி எடுத்து மறுபடியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கற்கண்டு பொடி சேர்க்கணும். கற்கண்டு பொடி சேர்த்து நம்ம காய்ச்சி இதில் முறையாக இருந்து நம்ம மருந்து இதிலிருந்து திரித்து நம்ம வந்து வடிகட்டி இந்த மணப்பாக ஊற்றி தனியாக வடிகட்டி வச்சுக்கணும். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடாதொடை மணப்பாகு. அதில் சேரக்கூடிய பொருட்கள் வந்து எல்லாமே வந்து ஜுரம், ஜன்னி, சளி, இருமல், நுரையீரல் அழற்சி. முக்கியமாக நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் தான்.